கலமக்களே டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறையில் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீ மற்றும் கிரேட் ஃபோருக்கு போன மாதம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த தேர்வுகளுக்கு குரூப் ஃபோர் குரூப் டூக்கு அப்ளை பண்ண எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஏன்னா எலிஜிபிலிட்டி பார்த்திங்கனாக்கா கிரேட் ஃபோருக்கு பார்த்திங்கனாக்கா டென்த்து குவாலிஃபிகேஷன் கிரேட் த்ரீக்கு பார்த்திங்கனாக்கா டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் மாதிரியே தான் சொல்லியிருந்தாங்க ஏஜ் லிமிட் மட்டும் இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக எல்லாரோட டேஷ் மேலே ஒரு அலாட் காட்டிக்கிட்டு இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டில் ஏதாவது தவறு இருந்ததுனாக்கா ஒரு ரெட் கலரில் அந்த டாக்குமெண்ட் பக்கத்தில் அலாட் காட்டும் அவங்க எல்லாருமே அவங்களோட டாக்குமெண்ட்டை ரீ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மேலே காட்டுற அலாட் வந்து எல்லாருக்குமே டிஎன்பிஎஸ்சில் அப்ளை பண்ண அப்ளை பண்ணால் தான் எல்லாருக்குமே காட்டும் ஆனால் டாக்குமெண்ட் பக்கத்தில் ரெட் கலரில் காட்டியிருந்தால் மட்டும் ரீ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் ரீ அப்லோடும் பண்ணியிருந்தாங்க ரீ அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் அது கரெக்டாக என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு பிரீமா ஃபேஸி செக்ல அப்படின்னு சொல்லி இப்போ க்ரீன் கலரில் வர மாதிரி காட்டியிருக்கும் இதை கூட கூட ஒருத்தவங்க ரீ அப்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் சார் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கிரேட் ஃபோர் கிரேட் த்ரீ ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணியிருந்தாங்க இதில் கிரேட் த்ரீக்கு மட்டும் இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்திருக்கு கிரேட் ஃபோருக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டாக்குமெண்ட்டை ரீ அப்லோட் பண்ணிட்டிங்கன்னாக்கா ஒரு ப்ராப்ளமும் வராது அவங்க வந்து லேட்டாக கூட செக் பண்ணிவிட்டு அதை ஓகே பண்ணிக்குவாங்க ஏன்னா அதற்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தொம்போதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் ஓகே பண்ணிக்குவாங்க இந்த தடவை தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்றதால கண்டிப்பாக இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க இதில் எந்த விதமான ப்ராப்ளமும் வந்துராது டிக்கெட் எல்லாருக்குமே வந்துடும் இதில் கூட டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஏன்னா ஒரு இதுக்கு வந்து ஒரு இதுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி அது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அவங்களே செக் பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க கொஞ்சம் அதை செக் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ரீமா ஃபீஸு செக்ல அப்படின்னு சொல்லி மெசேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சிலருக்கு அவங்களோட ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் மூலமாகவே ரீ அப்லோட் பண்ண சொல்லி அலாட்லாம் கொடுத்துருக்குறாங்க அதையும் சொல்லியிருந்தாங்க ரீ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்கா வெயிட் பண்ணி பாருங்க அவங்களே செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்துடும் இதனாலலாம் ஹால் டிக்கெட் வராமலாம் இருந்தாரு அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை ஃபஸ்ட்டே அவங்க செக் பண்ணவங்களில் ஒன்று ரெண்டு டாக்குமெண்ட் தவறாக இருந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரியான அலாட்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாருமேலாம் ரீ அப்லோட் பண்ண தேவையில்லை அந்த அலாட் காட்டி பக்கத்தில் ரெட் கலரில் காட்டினா மட்டும் ரீ அப்லோட் பண்ணுங்கள் மற்றபடி எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது இந்த டவுட்ஸை தான் நிறைய பேர் கமெண்ட் செக்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதற்கு ரீ அப்லோட் பண்ணுறது கூட இந்த மாதம் லாஸ்ட்டு இருபத்தெட்டு இருபத்தொம்பாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அதனால் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிகிட்டு உங்களுக்கு அலாட் காட்டியிருந்தால் மட்டும் ரீ அப்லோட் பண்ணுங்கள் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் இதை பற்றி கொடுத்தாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்கிறோம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி